காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சோமஸ்கந்தர் சிலை செய்ததில் 8.7 கிலோ தங்க முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்னாள் தலைமை ஸ்தபதி முத்தையா, இந்து அறநிலைத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா உட்பட 9 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்து அறநிலைத்துறை முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணிக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். பின்னர் சிலை கடத்தல் வழக்குகள் விசாரிக்கப்படும் கும்பகோணம் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். வீர சண்முகமணியை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்து நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.